மாத்தி யோசிச்சேங்க. இட்லிப்பூ என அழைக்கப்படும் விருச்சிப்பூ சாகுபடி ஆண்டு முழுவதும் வருவாய் தரக்கூடிய மலர் சாகுபடி பயிராகும். அழகுக்காக வளர்க்கப்படும் விருச்சிப்பூ செடியின் பூ இலைகள் அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டது. உரம் மற்றும் நீர் நிர்வாகத்தை முறையாக கையாண்டு பராமரிப்பதன் மூலம் ஓராண்டில் நல்ல விளைச்சல் பெற்று அதிக வருவாய் ஈட்டலாம். அந்த வகையில் விருச்சிப்பூ சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் சிறுநாய்க்கன்பட்டி கிராம வேளாண்மையாளர் எஸ் ஜான் கிராஸ் ராஜா அவர்கள் தரும் செய்திகள். ஓய்வு பெற்ற இராணுவ வீரன், நான் ஓய்வு பெற்று 2 வருடங்கள் ஆகிவிட்டது. 2 வருடங்கள் ஆன பின்பு சிறுக யோசித்ததற்கு அப்புறம் விவசாயம் செய்யலாம் என்று முடிவு செய்துவிட்டு எனது நண்பர்களிடமும் விசாரித்தேன், என்ன விவசாயம் செய்யலாம் என்று. எனது தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் நிலமானது ஒரு இயற்கையான நிலம் போல, இயற்கையாக ஒரு சோளம் கம்பு பயிர் வகைகள் செய்வது போல வைத்திருந்தேன். பின்பு நான் நண்பர்களிடமும் நமது அக்கம்பக்கத்தினிடம் விசாரித்த பின்பு, இந்த மாதிரி நீ பூ விவசாயம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தக்கன நீங்கள் முதல் நிலத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ண ஆரம்பித்தேன். நான் அப்போ ஒரு பூ விவசாயம் பண்ணணும்னா நம்ம நிலம் எப்படி முதல் வச்சுக்கணும், எந்த அதாவது முதல் அவங்க சொன்னது வந்துட்டு மண்ணுக்கு ஏற்ற மாதிரி விவசாயம் பண்ணி பழவு, எல்லா மண்ணும் ஒரே விவசாயத்தை கொடுக்காது. அப்போ இந்த மண்ணுக்கு இந்த பூ போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொல்ல போய் தான் அடுத்து நான் அந்த விவசாய தொழில் நல்ல அந்த பூ தொழிலே நான் ரொம்ப இறங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி எந்த பூனா நமக்கு வந்து இப்போ இந்த திண்டுக்கல் மாவட்டம் ஓரளவுக்கு கேள்விப்பட்ட முறையில் சொன்னாங்க ரொம்ப வறட்சியான மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதனால் நான் முடிவு பண்ணிவிட்டு அப்போ வறட்சிக்கு நமக்கு பூ வரணும், மழை நாளைக்கு நமக்கு பூ வேணும், ஏற்கனவே நமக்கு தண்ணி குறைபாடு உள்ளனால இந்த பூவுக்கு வந்து நம்ம மாதத்தில் அதிகபட்சபடியாக 2 தடவை தண்ணி விட்டால் போதும் அப்படிங்கிறவரையும் கேள்விப்பட்டேன் நான். அதனால் சரி நம்ம மற்றபடி நம்ம நான் ரோஸும் போட்டிருக்கேன், பட்டன் ரோஸும் போட்டிருக்கேன், அதிக அளவில் இந்த விவசாயம் தான் நான் அதிகமாக பண்ணிட்டுருக்கேன். ஒரு 3.5 ஏக்கர் முடி இந்த பூ தான் போட்டிருக்கேன் நான். அப்படிங்கிறப்ப நம்ம 15 நாளைக்கு 1 தடவை நம்ம தண்ணி கொடுத்தாலே போதுங்கிற அளவுக்கு ஆனனால ரொம்ப திருப்தியாக இருக்குது இப்போ எனக்கு இந்த விவசாயம். முத இந்த செடி நடுறப்ப இந்த பதியை வந்துட்டு நமது பக்கத்து ஊரான கருங்குளத்துலேருந்து இந்த பதியை இருக்கதா கேள்விப்பட்டு நான் அங்கே போய் விசாரித்தேன். அப்போ அங்கேருந்து சொன்னாங்க ஒரு பதியை வந்து நமக்கு 6 ரூபாலேருந்து 12 ரூபா முடி இந்த பதியம் இருக்குது, இந்த சின்ன நாத்தானது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சரி நம்ம செய்கிற கொஞ்சம் விலை கூட போட்டு ஒரு 7-8 ரூபாய்க்குள்ள வாங்கி நடலாம்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது ஒவ்வொரு செடியிலையும் 3 பதியம் வச்சுருக்கேன் நான். 3 நாற்று வச்சா தான் சீக்கிரம் எந்திரிக்கும், நம்ம ஒத்த நாற்று வச்சா சீக்கிரம் எந்திரிக்காதுன்னு சொல்லாமல் நான் 3 பதியம் வாங்கி நட்டுருக்கேன். இதோட இடைவெளியானது வந்துட்டு நமக்கு நீளத்துலேயும் ஒரு 7 அடி வேணும், அகலத்துலேயும் ஒரு 7 அடி வேணும். அப்போ தான் செடி பெருசாக எந்திரிக்கிறப்ப வந்துட்டு நமக்கு வந்து உள்ளே போயிட்டு அதை ஒடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி. என்கிட்ட செடி வந்து மரம் மாதிரி பெரிய ஒரு 7, 8, 9, 10 அடிக்குள்ள கூட செடி வளரும். அப்போ வந்து நமக்கு மழை நாளைக்கு வந்து உள்ளே போய் ஒடிக்க முடியாதுங்கிற காரணத்தினால தான் அந்த 7 அடி 8 அடி விட்டு நட சொல்லியிருந்தாங்க. நான் அது மாதிரி நட்டுருக்கேன். இப்போ நட்டு இப்போ வந்து இந்த செடி வந்து நட்டு கரெக்டாக ஒரு 12 மாதம் 13 மாதத்துக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற செடி வந்து 12-13 மாதத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த செடி வந்து பழம் கொடுக்குறதுக்கே வந்து 9 மாதம் 10 மாதம் ஆயிரும். 9 மாதத்துலேருந்தான் நமக்கு பூ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். அப்போ இவ்வளோ இது 9 மாதம் முடியே அந்த நிலத்தையே நம்ம சும்மா வச்சுருப்பானேன்னு கேட்க தான் எனக்கு முத வந்துட்டு வேளாண் துறையிலேருந்து எனக்கு ஒரு பயன்பாடு மாதிரி உதவி மாதிரி செய்ய வந்தாங்க. அப்போ தான் இடையில என்ன செய்யலாம் சின்ன பதியனாக இருக்கப்போன்னு சொல்கிறதா எனக்கு முத கடலை கொடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள் இந்த மண்ணுக்கு நல்லா வரும்னு சொல்லி எனக்கு கடலை கொடுத்தாங்க. ஒரு தடவை கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா வந்துச்சு. 2வது தடவை கொடுக்குறப்பையும் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. ஏங்கட்டால் மண்ணோட சக்தி கொஞ்சம் குறையுது, இந்த பதியம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்கிய அந்த சக்தி மண்ணோட தர வலிமை குறையிறனால அந்த 2வது தடவை போட்டப்போ எனக்கு கிடைக்கல அந்த இதுக்கு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க இது வந்து செடி எந்திரிக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வரும், நுண்ணூட்ட உயிராக கொடுங்க, செடியிலேருந்து நமக்கு வர்ற மாதிரி கொடுங்க, அப்போ தான் நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு தக்கனே எனக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. வேளாண் துறையிலேருந்து அதிகபட்சமாக எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 9 மாதத்துலேருந்து நம்ம பூ ஒடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பூ ஒடித்த உடனே நமக்கு கொண்டு போய் விற்கிறதுக்கு மார்க்கெட்டு நம்ம திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கு தான் கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த பூ வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும், சின்ன பதியனால கம்மியாக வர்றதுனால. ஆனால் வந்து மார்க்கெட்டு விலை வந்து நல்ல விலை, இப்போ நம்ம எடுத்த பூ பதிய வாங்கினதை விட அதிக ரேட்டுக்கு தான் விற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம 220 ரூபா 230 ரூபா முடியே போவோம். இப்போ நம்ம 3 ஏக்கர்னா ஒரு குறைந்தபட்சமாக வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 கிலோ 60 கிலோ பூ ஒடிக்கலாம். அந்தளவுக்கு எனக்கு நல்ல மகசூலை கொடுத்துட்ருக்கு. கடந்த 2-3 மாதமாக 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மேலும் விவரங்கள் பெற
வேளாண்மையாளர் எஸ் ஜான் கிராஸ் ராஜா அவர்களை 0909251514 18 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.